கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவள் இருதயம் மகிழ்வதாக ஜபம் செய்வோம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாக இருந்து அனுதினமும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுளே கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவடி சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் மூலமாக நீரங்களை மீட்டிருக்கிறீர் பாவ சாபங்களிலிருந்து ஆண்டவர்களை ரட்சித்தார் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் இந்த வாய்ப்பை தந்தமைக்காகமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அன்பின் பின்னல்லாண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே உம்முடைய தூய பிரசன்னம் வேண்டி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம் ஆண்டவடைய ஆலயத்திலே கூடி உமை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைமையிலும் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உமை நாங்கள் ஆராதிக்கின்ற போது இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் எங்களோடு செயலாற்ற வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் எங்கள் வாழ்வை அறிந்திருக்கின்றீர் எங்கள் காரியங்கள் எல்லாம் தெரியும் சுவாமி எங்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்கின்ற போது கர்த்தர் எங்களை நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டுவீராக இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகிற போது ஆண்டுடைய திருநாமம் மகிமை பரட்டும் சுவாமி ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற போது ஆவியானவர் எங்களோடு பேசி வேண்டும் என்று ஜபிக்கின்றான் நாங்கள் ஜபிக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதங்களை தாரும் இந்த தொழுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க கர்த்தரங்களுக்கு வைச்சு வேண்டும் என்று ஏசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜபம் ஏற்று கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம் இந்த தூய தொழுகையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் ஆண்டவர் அனைவருக்கும் தருவாராக இறை நாம மகிமைக்காக யாவரும் இணைந்து இருநூற்று எண்பத்து ஆறாவது ஞான பாடலை பாடுவோம் ஞான பாடல் இருநூற்று எண்பத்து ஆறு என் ஜீவன் சுகம் செல்வம் பிரதிஷ்டை செய்கிறேன் என்ற பாடல் ஐம்பதாவது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் நூற்று ஐம்பது அல்லே லூயா தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துனியோடே அவரை துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் புயரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாச நுழையாவும் கற்றரை துதிப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரை தொழுது கொள்ள நாம் அமர்ந்திருக்கிற போது ஆண்டருடைய பிரசன்னத்திற்காய் ஒரு நிமிடம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார் பாவத்தில் அடிமைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் கேட்கிற போது மிகுந்த மனத்தாழ்மையோடு நம்மை அறிக்கை செய்து ஜபிப்போம் தூயாவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக மனங்கசந்து அழுது ஜபிப்போம் எந்த பாவியானாலும் தள்ளாத நேசர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவர் அவர் எத்தனையோ பாவம் செய்து சீர்கட்ட வாழ்க்கை விட்டேனே எனக்கு மீட்பு உண்டாம் என்று கேட்கிற அண்டவுடைய பிள்ளைகளுக்கு அவர் மீட்பை தந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆயுத்தம் உள்ளவராயிருக்கிறார் இந்த உணர்வோடு அண்டவிடத்தில் இடத்துல ஜபிப்போம் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வேண்டுதல் செய்மா கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல இன்னிறந்த நன்மைகளை செய்த நாதர் இயேசுவுக்கு நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பள்ளிகளை இரண்டு திருக்குமாரன் இயேசுநாதரை தந்து அவர் மூலமாய் மீட்பை அளித்திருக்கிற ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அப்படி அன்பு பெரியது ஆண்டவர் வல்லமை உள்ளவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கின்ற அந்த ஆண்டவரை துதித்து நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருவையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா உம்மை விட்டு நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எல்லா இடத்திலும் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி எங்களை சூழ்ந்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கை அறிந்திருக்கிறேன் எங்களுக்கு நன்மையானதையை செய்கிறீர் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதி வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே மண்டியிட்டு நிற்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமான அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றான் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார் தெய்வீக நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஜபிக்கின்றான் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் செய்கிற பணிகளை ஆசீர்வதியும் தொழில் புரிவோருக்கு நல்ல முன்னேற்றங்களை தார் வியாதியின் அகோரத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் உலகத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களுடைய சரீர சுகம் மிக முக்கியமானது ஆண்டவரே எங்கள் சுகத்தை கருதுகிற ஆண்டவர் தந்து ஆண்டவர் ஆட்கொண்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையிலே ஆண்டவரே காணப்படுகிற முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நல்ல வளமைகளை தந்து வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக அருமையான விருத்தாப்பிய பெற்றோருக்காய் ஜபிக்கிறோம் வயது முதிர்ந்த பருவத்தில் ஆண்டவரை குறித்து அதிகமாக சிந்தித்து தியானித்து ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவங்களை தாரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பெற்றோர் சந்திக்கின்ற பிரச்சனைகள் பிரயாசங்கள் வேதனைகள் இவைகள் மத்தியிலே சோர்ந்து போகாமது விசுவாசத்திலே உறுதிப்பட கிருபை தாரும் ஆண்டவருக்காக வாழ்ந்து பெருகட்டும் சுவாமி வாலிபர்களுக்காக ஜபிக்கிறோம் சின்ன பிள்ளைகளுடைய கிருபை நிறைவாகி இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானவரங்களை தாரும் சுவாமி கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பாடசாலை கல்லூரிகளுக்கு சென்று ஆண்டவரை படித்து ஆண்டவரை குறித்து சிந்தித்து ஆண்டவரே உலக பிரகாரமான ஞானத்தில் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றான் ஆண்டவருடைய மேலான சமூகத்திலிருந்து ஞானமும் புத்தியும் வரும் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய அறிவைப் பெற்று அருமையான பிள்ளைகள் இந்த உலகத்திலே முன்னேறிச் செல்ல கிருபை தார் தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே தீமையான வாழ்வுக்கு நேராக எங்கள் பிள்ளைகள் சமரசம் செய்து கொள்ளாதபடி கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி படிப்பை முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்துருள வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரே இன்னும் பல நிலைகளிலே குடும்பத்திலே என்னென்ன காரியங்களை நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் வெற்றியை கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாகியும் பிள்ளைகளில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை அற்புதத்தின் நாயகர் காலத்திலே கிடைக்க வேண்டிய நன்மைகளை கொடுத்து ஆசிரியர் திருமண வயதை எட்டியும் அருமையான பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பெற்றோருக்காய் ஜபிக்கிறோம் ஏற்ற காலங்களிலே நல்ல குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அமைத்து ஆண்டவர்களை ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி கடன் பாரங்கள் ஆண்டவரே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சபையை ஆசீர்வதிப்பீற திருச்சபையின் துருப்பணிகளை ஆசீர்வதிப்பீறாங்க இரக்கமுள்ள ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் மூலமாக நடைபெற்று வருகிற அனைத்து துருப்பணிகளிலும் கூட இருந்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றாம் சபையின் பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம் திருப்பணிகளிலே பங்குள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்கின்றான் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக கொடுக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் உழைக்கிறவர்கள் எல்லாரையும் குறிப்பாக ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே நாங்கள் சென்று ஏற்ற காலத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தங்களுக்கு அருள் செய்வீராக நடைபெற்று வருகிற அனைத்து பணிகளையும் ஆசீர்வாதமாக தாரும் திருச்சபையின் மக்களாய் தூர இடங்களிலும் வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் படிப்பின் நிமித்தமாய் பணியின் நிமித்தமாய் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் தொழுகையிலே பங்கேற்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார் எங்கள் பேராயத்தை ஆசீர்வதிப்பீர்கள் ஆண்டவரே பேராயத்தின் மூலமாக நடைபெற்று வருகிற திருப்பணிகளை ஆசீர்வதிப்பீர்கள் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீர தேசத்திலே அமைதியும் சமாதானம் பெருகட்டும் சுவாமி ஆண்டவரே எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அனுகூலங்களை தந்திரள வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம் இயற்கையின் வளமைகளை தாரும் சுவாமி பல நிலைகளிலே ஆங்காங்கே சமாதான கேடுகள் ஆண்டவரே நிலவி வருகிறதை கர்த்தர் காண்கிறேன் தீவிரவாதங்கள் கொள்ளை நோய்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாங்கள் கடவுளுக்கு பயந்து வாழவும் இவைகளிலிருந்து இருந்து பாதுகாக்கப்படவும் கர்த்தர் கிருபை செபீராக தொழுகையிலே பங்கேற்கிற அத்தனை பேர் உடைய கிருபை குடையட்டும் இருக்கட்டும் தெய்வீக நாமம் மகிமைப்படுத்தும் குறைகள் உண்டு மன்னிப்பீராக பெரிய காரியங்களை கத்தர் செய்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம் உடைவைகளே ஆம் இந்த நாளின் செய்திக்காக படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதின அருட்செய்தினுள் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்து எட்டு முதல் ஐம்பத்து எட்டு முடிய யோவான் அதிகாரம் ஆறு வசனங்கள் நாற்பத்து எட்டு முதல் ஐம்பத்து எட்டு முடிய ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக நாம் அனைவரும் இணைந்து ஜெப பாடலை பாடுவோம் வணங்கி ஜபிப்போம் கிருபையுள்ள கடவுளே உம் சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உமை நோக்கி பார்க்கும்போது எங்களோடு பேசுகின்ற உம்முடைய குரலை கேட்க நாங்கள் ஆயத்தமாகின்றோம் வேதத்தின் வசனங்கள் உம் குரலாக எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும் உம் சத்தத்தை கேட்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் உம் விருப்பத்தின்படி வாழுகின்ற வாழ்வுக்கு நேராய் எங்களை வழி நடத்தும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் முது சமூகத்தில் ஏற்புடையதாக அமையட்டும் மீட்பு ரேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் இந்த வாரத்திலும் நாம் காணொலி மூலமாக இறைவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற வேலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனை பொருள் தூய ஒப்படைப்பு பலி என்னும் திருவருட்சாதனம் திருவிருந்து சாக்ரமென்ட் ஆஃப் ஹோலி கொர்பானா சாக்ரிஃபைஸ் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருமுழுக்கு திருவிருந்து இவை இரண்டும் மிக மிக முக்கியமானதாக அவைகள் கருதப்படுகின்றது ஏனென்றால் நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பினுடைய வெளிப்படையான அடையாளங்களாக அவைகள் கருதப்படுவதை நாம் அறிவோம் இந்த திருவருட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமுழுக்கு திருவிருந்து ஆகியவற்றின் மூலமாக கடவுளின் அருளை நாம் பெற்று கொள்வது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்திலே நாம் நெருங்கி சேருகின்ற அனுபவத்தையும் அவைகளின் வழியாய் நாம் உணர்கின்றோம் அனுபவிக்கின்றோம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே கடவுளுடன் அவர்கள் மிக நெருக்கமாக சேர்வதற்காக இடப்படும் ஒரு பலி கொர்பான் என்று அழைக்கப்பட்டது அந்த கொர்பான் என்கின்ற பலியின் மூலமாக ஒரு மனிதன் முற்றிலுமாக தன்னை முழுவதும் இறைவனுக்கே உரியதாக ஒப்பு கொடுத்து விடுகின்றார் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இறைவனிடத்திலே மிக நெருக்கமாக சேர்த்து அவருடைய வாழ்க்கையிலே மீட்பை உறுதி செய்தது எனவேதான் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் பலியாக செலுத்தின அந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற திருவிருந்து கொர்பான் என்று சீரிய மொழியிலே அழைக்கப்படுகின்றது செயின்ட் அகஸ்டின் அவர்கள் திருவிருந்தை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார் கடவுள் நிறைவான ஞானம் உடையவராக இருந்தும் அவருடைய அன்பை வெளிப்படுத்த திருவிருந்தை தவிர வேறு மேலான வழியை தன்னுடைய ஞானத்தால் அவர் கண்டறியவில்லை கடவுள் எல்லா கொடைகளின் ஊற்றாக இருந்தும் நற்கருணையை தவிர வேறு விலை மதிப்புள்ள கொடையை அவரால் கண்டுபிடிக்க இயலவில்லை அன்பானவர்களே கடவுளுடைய மேலான ஒரு கண்டுபிடிப்பாகவும் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற மிக உயர்வான ஒரு நிலையாகவும் அவர் திருவிருந்தை அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் நான்காம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வட ஆப்பிரிக்காவில் உள்ள அபித்திரியா என்ற ஒரு நகரிலே கிறிஸ்தவர்கள் திருவிருந்தை கொண்டாடக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டது அப்போது அந்த நகர கிறிஸ்தவர்கள் கூறிய வார்த்தை திருவிருந்து இல்லாமல் எங்களால் வாழ முடியாது திருவிருந்தே திருச்சபையின் இதயம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் திருவிருந்து இல்லாமல் எங்களால் வாழ முடியாது திருவிருந்தே திருச்சபையினுடைய இதயம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே திருவிருந்து அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாடக அனுபவங்களிலே நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்கின்ற உயரிய அனுபவமாக அது காணப்படுகின்றது திருவிருந்தை பற்றி நாம் சிந்திக்கும் கடவுள் அனைத்துலக மக்களின் மீட்புக்காக தன்னுடைய மகனை பலியாக்கின அந்த நிகழ்வையும் அதன் மூலமாக இந்த உலக மக்கள் அனைவரும் மீட்கப்பட்ட அந்த நிகழ்வையும் அதோடு அந்த மீட்கப்பட்ட அனுபவத்தின் மூலமாக கடவுளோடு மிக நெருக்கமாக மக்கள் கூட்டி இணைக்கப்படுகின்ற அனுபவத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது என்பதை நாம் அறிவோம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூன்று திருமறை பகுதிகளின் அடிப்படையில் திருவிருந்தனுடைய பொருளை சிந்திக்க நாம் முயற்சிப்போம் முதலாவதாக பகிர்தலின் வழி குறைவை நிறைவாக்குவதை உணர்த்தும் திருவிருந்து பகிர்தலின் வழி குறைவை நிறைவாக்கும் நிலையை உணர்த்தும் திருவிருந்து ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரையுள்ள அந்த பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டுள்ளது அங்கே எலிசா ஒரு ஊரிலே தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோடு அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய விளைவின் முதற் பலனிலே இருபது வார்க்கோதுமை அப்பங்களை செய்து அவைகளை எலிசாவினிடத்திலே கொண்டு வருகின்றார் எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து நீ இதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்று சொன்னபோது வேலைக்காரன் சொல்லுகின்றான் ஐயா இருப்பது நூறு பேர் ஆனால் இருபது வார்க்கோதுமை அப்பங்கள் மட்டுமே உண்டு எப்படி அவைகளை நான் நூறு பேருக்கு வைப்பது என்று கேட்டான் எலிசா சொன்ன பதில் நீ அவைகளை அவர்களுக்கு முன்பாக வை எலிசாவினுடைய வார்த்தையை தட்ட முடியாத வேலைக்காரன் எல்லாரையும் அமர வைத்து அந்த இருபது வார்க்கோதுமை அப்பங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார் எல்லாரும் சாப்பிடுகின்றார்கள் திருப்தி அடைகின்றார்கள் பிற்பாடு மீதமாயும் இருக்கிறது இதை குறித்து அங்கே சொல்லும்போது இப்படி சொல்லப்பட்டுள்ளது ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கத்துடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது அன்பானவர்களே எப்படி இந்த நிகழ்விலே அவர்கள் பகிர்ந்து கொடுத்தபோது அங்கே நிறைவு ஏற்பட்டதோ அதுபோல் எங்கெல்லாம் பகிர்ந்து வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு நிறைவான அனுபவத்தை நம்மால் காண முடியும் அப்போ நடவடிகளிலே ஆதி திருச்சபையை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ஆதி திருச்சபையிலே மக்கள் தங்களுக்குரியவைகளை எல்லாம் அப்போ சிலத்திலே கொண்டு வந்தார்கள் அவனவனுடைய தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அதனாலே அங்குள்ள மக்கள் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது அப்போ சொல்லுற நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அப்போஸருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று அவர் சொல்லுகின்றார் அருமையானவர்களே எங்கே பகிர்ந்தல் இருக்கின்றதும் அங்கே குறைவே இராது அதே போலத்தான் இயேசுவானவர் தம்மையே இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு நிகழ்வை உணர்த்துவதுதான் திருவிருந்து என்பதை நாம் அறிவோம் அப்போ சொன்னாய பவுல் எழுதின இரண்டாம் நிறுவம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் படிக்கின்ற போது பவுல் அங்கே அந்த நிகழ்வை மிக அருமையாய் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இந்த உலகத்திலே இயேசுவானவர் வந்த அந்த நிகழ்வை அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார் அவர் எல்லா நிறைவும் உடையவர் ஆனால் நீங்கள் நிறைவடைவதற்காக அவர் தன்னை வெறுமையாக மாற்றினார் பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது இப்படி சொல்கின்றார் பிலிப்பிறர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரையுள்ள பகுதியிலே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காரணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமையே தாழ்த்தினார் என்று சொல்கின்றார் அருமையானவர்களே இயேசுவானவர் தம்மை பகிர்ந்து நமக்காக கொடுத்தபடியினாலே முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் கொடுத்தபடியினாலே இந்த உலகிலே நாம் வாழ்வு பெற்றிருக்கின்றோம் நாம் மேன்மை பெற்றிருக்கின்றோம் நாம் உயர்ந்திருக்கின்றோம் ஏன் இந்த உலகத்திலே நின்று நாம் நிறைவை நோக்கி சென்று எனவேதான் பவுலடியார் கொரிது திருச்சபை திருவிருந்தை கொண்டாடுகின்ற போது அங்கே பகிர்தலிலே குறைவு ஏற்பட்ட போது அதை மிகுந்த கோபத்தோடு கடிந்து கொள்ளுகின்றார் ஒன்று ஒருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களிலே அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார் நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் இருக்கிறான் ஒருவன் வெறியாக இருக்கிறான் இப்படி செய்கிறது கத்தருடைய ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே என்று குறிப்பிடுகின்றார் அதை அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே அவர் சொல்லும்போது இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் என்று சொல்லுகின்றார் அவர் சொல்லுகின்றார் நீ அபாத்திரமாய் பகிர்ந்து கொடுக்காமல் கர்த்தருடைய பந்தியிலே நீ பங்கேற்றாய் என்றால் பகிர்ந்தலுடைய உணர்வு இல்லாமல் அந்த பந்தியிலே பங்கேற்றாய் என்றால் தன்னையே வேறுமையாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற நீ குற்றவாளியாக மாறிவிடுவாய் ஆமருபியான் அவர்களே பகிர்ந்தல் நம்முடைய திருவிருந்தினுடைய ஒரு அடிப்படை பொருளாய் அமைந்திருக்கின்றது கிறிஸ்து தன்னை பகிர்ந்து கொடுத்தபடியினாலே இந்த உலகிலே நாம் வாழுகின்றோம் நாம் பகிர்ந்து கொடுப்பதினாலே மற்றவர் வாழவேட்டு அதற்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு முறையும் திருவிருந்தின் வழியாய் தான் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதை நமக்கு உணர்த்தும்படி திருவிருந்தை நமக்கு கட்டளையிட்டார் இரண்டாவதாக நாம் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய திருமுறை பகுதி குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிறுவம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரையுள்ள அந்த பகுதி குறிந்து திருச்சபைக்கு திருவருந்தினுடைய பொருளை அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த பகுதியை எழுதுகின்றார் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்களிலே இயேசுவானவர் பயன்படுத்தின அந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் அன்பானவர்களே இங்கே அவர் உணர்த்துகின்ற ஒரு உண்மை என்னவென்றால் உடன்படிக்கையின் வழி ஏற்படுகின்ற உறவை இந்த திருவிருந்து உணர்த்துகின்றது உடன்படிக்கையின் வழி ஏற்படுகின்ற உறவை திருவிருந்து உணர்த்துகின்றது திருமறையை நாம் பொதுவாக ஆரம்பத்திலிருந்தே படிக்கின்ற போது கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு உறவு கொள்வதற்கு பயன்படுத்தின ஒரு முறை உடன்படிக்கை நோவாவோடு கடவுள் உடன்படிக்கை செய்கின்றார் அதை தொடர்ந்து ஆப்ரஹாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்கின்றார் அந்த உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சியாக இஸ்ரவேல் மக்களோடு மோசையின் வழியாய் அவர் உடன்படிக்கை செய்து கற்பனைகளை கொடுக்கின்றார் அடுத்து தாவீதனுடைய வாழ்விலே அவனோடு கூட உடன்படிக்கை செய்கின்றார் இப்படி கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையின் வழி மனிதனோடு தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் முழு உலகுடனும் ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் இதுவரைக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாம் பலியினால் உறுதி செய்யப்பட்டது போல இயேசுவினாலே இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினாலே அது உறுதி செய்யப்படுகின்றது அந்த பலியினாலே அது உறுதி செய்யப்பட்டபடியினாலே அந்த பலி உண்மையான இறைவனுடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அது காணப்படுகின்றது அப்போ யோவான் எழுதின முதலாவது நிறுவம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினொன்றாம் வசனம் வரையுள்ள அந்த பகுதியை நாம் படிக்கின்ற போது நாம் கிறிஸ்துவனுடைய இறைவனுடைய அன்பின் ஆழத்தை கிறிஸ்துவிலே புரிந்து கொண்டு அந்த புரிந்து நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார் அனுபவ திருவிருந்திலே நாம் பங்கோற்கின்ற போதெல்லாம் கடவுளோடு நமக்கு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நாம் கடந்து வருகின்றோம் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் அதற்குள்ளே சில சரத்துக்கள் இருப்பது தவிர்க்க முடியாதது என்னென்ன காரணத்திற்காக நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம் அந்த உடன்படிக்கையின் விளைவாய் ஒருவர் இப்படி நடக்க வேண்டும் அதை மீறுகிறவர்களுக்கு இந்த தண்டனை என்றெல்லாம் இருக்கும் அதே நாம் இறைவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக திருவிருந்தை நாம் பங்கேற்கின்ற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த திருவிருந்தின் வழியாய் இறைவன் இந்த உலகத்திலே பாராட்டின அன்பை நாம் அனுபவிக்கின்றோம் உணர்கின்றோம் நினைவு அந்த அன்பை பெற்ற நாம் மற்றவர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு கடனாளிகளாக நாம் இருக்கின்றோம் கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் முந்தி அந்த அன்பை நாம் அனுபவித்து விட்டோம் என்பதை அங்கே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே கடவுள் நம்மிடத்திலே தாராளமான தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதன் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பலியாக ஒப்புக்கொடுத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்வுக்கு அவர் அன்பை வெளிப்படுத்துகின்றார் அந்த அன்பிற்கு நாம் பிரதிபலனை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் அன்புக்குரியவர்களே எபேசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே அங்கே நம்முடைய நிலைமை என்ன நிலையிலே இருந்தது அதை இறைவனை எவ்விதமாக மாற்றுகிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதை பார்க்கின்றோம் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றோருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே அவர்களே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவினாலே ஒன்று கூட்டப்பட்ட நாம் அந்த இறைவனுடைய அன்பை ஆழமாய் அனுபவித்த நாம் அந்த அன்பிற்கு பதிலாக மற்றவர்களோடு நாம் உடன் வாழ்கின்ற மக்களோடு அன்பினால் இணைக்கப்பட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்ற அனுபவத்தை திருவிருந்து நமக்கு உணர்த்துகின்றது கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகின்ற அனுபவத்தை திருவிருந்து உணர்த்துகின்றது யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வரையுள்ள அந்த பகுதியிலே இயேசுவானவர் ஜீவ அப்பம் நானே என்று தன்னை ஜீவ அப்பமாகவோ தன்னை தன் வாழ்விலே ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நிகழ்கின்ற அனுபவத்தை அவர் சுட்டி காட்டுவதை நாம் படிக்கின்றோம் அதில் ஐம்பத்தி ஆறாவது வசனம் சொல்கின்றது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுதெல்லாம் திருவிருந்திலே பங்கேற்கின்றோமோ அது நமக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரிய உண்மை நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றேன் ஒன்றாக உருவாக்கப்பட்டிருக்கின்றேன் கிறிஸ்துவும் நானும் இனி பிரிக்க முடியாதவர்கள் ஏனென்றால் ஒரு நியதி உண்டு ஒன்று குருந்தியிருக்க எழுதின குறிந்திருக்கிறது முதலாம் நிறுவம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அங்கே பௌலடியார் அவருடைய அந்த முறையை பலியினுடைய முறையை அவர் சுட்டி காட்டுகின்றார் மாம்சத்தின் படியான இசுரவேலறை பாளுங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அந்த பலியோடு தங்களை ஒன்றுபடுத்திக் கொள்ளுகின்றார்கள் தங்கள் வாழ்விலே அதோடு ஐக்கியப்பட்டு விடுகின்றார்கள் அதே போல நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கேற்கின்ற போது நாமும் கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படுகின்றோம் என்பதை அவர் பதினாறாவது வசனத்திலே சுட்டி காட்டுகின்றார் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா என்ற உண்மையை அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே கடவுள் நம்மை தம்மோடு ஒன்றிணைப்பதனுடைய அடையாளமாக திருவிருந்திலே அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்திருக்கின்றார் அதன் மூலமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகின்றோம் நம்மோடு அவர் கலந்து விடுகின்றார் அதனுடைய விளைவாய் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரை பிரதிபலிக்க வேண்டும் நாம் அவரை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ வேண்டும் பௌலடியார் அதை மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தினாலே சொல்கின்றார் எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தமைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே திருவிருந்து கிறிஸ்துவனுடைய அந்த தியாகத்தை நமக்காக தன்னை ஒப்புக்கொடுத்த இறைவனுடைய அன்பின் ஆழத்தை சொல்கின்றது திருவிருந்திலே நாம் பங்கேற்கின்ற போது கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்படுகின்றோ ஒன்றாக இணைக்கப்பட்ட நாம் நம்முடைய அன்றாடக வாழ்க்கையிலே அவரை பிரதிபலிக்கின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே மூன்று காரியங்களை சிந்தித்தோம் கடவுளுடன் நம்மை நெருக்கமாய் அழைத்துச் செல்லும் திருவிருந்து என்னும் பலி அது கிறிஸ்து நமக்காக தம்மை பகிர்ந்தளித்தார் என்ற உண்மையை கற்றுத் தருகின்றது அவர் நமக்காக பகிர்ந்தளித்த அளித்தபடியினாலே நாம் உயர்வடைந்திருக்கின்றோம் நாமும் மற்றவர்களுக்காக நம்மை பகிர்ந்தளித்து கடவுள் நம்மை உயர்த்தினது போல மற்றவர்களும் வாழ்வு பெற நாம் செயல்படும்போது கடவுளோடு நாம் நெருக்கமாய் ஒன்றிணைக்கப்படுகின்றோம் திருவிருந்து கடவுளுக்கும் அனுக்குலத்திற்கும் கிறிஸ்துவின் வழியாய் உண்டான உடன்படிக்கையை அது உணர்த்துகின்றது அந்த உடன்படிக்கையின் உறவிலே கடவுளுடைய அன்பின் ஆழம் உணரப்படுகின்றது கடவுளுடைய அன்பை பெற்ற நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை திருவிருந்து நமக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கின்றது திருவிருந்தின் வழியாய் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகின்றோம் அவருடைய உடலும் அவருடைய ரத்தமும் நம் உடலோடு கலக்கின்றபடியினாலே அவரை போல இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பானவர்களே அத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை நாம் பெற்றுக்கொண்டு திருவிருந்திலே பங்கேற்போம் அதன் மூலமாக இறைவன் நம்மிலே எதிர்பார்க்கின்ற அளவான உண்மைகளை வாழ்வில் வெளிப்படுத்துவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமை நாம் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக அறிக்கையை செய்வோமாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசு தாவியினாலே கன்னிமறி ஆளு திருப்பித்து பிறந்தார் புந்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினர் மூன்றாம் நாள் மறைத்தோரிடத்திலிருந்து எழுந்தொருளினர் பரலோகத்துக்கு எழுந்தொருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவர் பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டன்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் தொழுகையின் நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடல்களில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை பாடுவோம் கீர்த்தனை பாடல் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு உந்தன் சுத்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் தமையே தந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு எங்கள் வாழ்வோடு இருக்கிறவ நாங்கள் உம்மோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தருகிறவரே சாக்கர மந்திரிகளின் வழியாக நாங்கள் கடவுளோடு இருக்கின்ற ஐக்கியத்திலும் அன்பிலும் நிலைத்து நின்று எங்கள் வாழ்வை இந்த உலகுக்கு ஆண்டு தெளிவான சாட்சிகளாக வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருமறையின் வழியாக நீர் கற்றுத் தருகின்றேன் இந்த நாளிலும் ஆண்டுவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நினைக்கின்றோம் ஆண்டவராகிய கடவுள் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய உடலையும் உதிரத்தையும் வெளிப்படுத்தி அதை பகிர்ந்து அதன் வழியாக நாங்கள் உம் அன்பிலே நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை தந்திருக்கிறேன் உடன்படிக்கையின் வழியாக நாங்கள் அதை ஏற்று உமோடு ஐக்கியப்பட்டு உம் அன்பிலே நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு இந்த நாளிலும் நீர் கற்றுத் தந்திராண்டுகிறேன் திருவிருந்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகின்ற உண்மைகளை எங்கள் வாழ்வுக்குரியதாக்கி அந்த சிந்தனைகளிலே எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக உட்படுத்தி கடவுள் எங்களில் விரும்புகின்ற வாழ்க்கையை இந்த உலகிலே வெளிப்படுத்துவதற்கு தொடர்ந்து உங்களுடைய வழிகாட்டுதலை வீராக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற சத்தியத்தில் நிலைத்து நின்று எங்கள் வாழ்வின் வழியாக உண்மையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை தூய்மையாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி தருளும் கடவுள்தாமே நன்மைகளினாலும் உம்முடைய அன்பினாலும் இரக்கங்களினாலும் நிரப்புவீராக இந்த தொழுகையிலே நாங்கள் அமர்ந்து பங்கெடுத்து உம்முடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்துவதற்கு உதவி செய்கிறேன் ஒருவேளை ஆண்டு உம்முடைய உம்முடி நாங்கள் ஒருமன ஒரு உண்டாக கூடி வர இயலாவிட்டாலும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டு உரே அமர்ந்திருக்கின்ற இல்லங்களிலேயே உம்மை தொழுதிடுவதற்கான இந்த வாய்ப்பினை கொடுத்து நீரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்படியே குடும்பங்களையும் ஆசீர்வதியும் உம்முடைய நாமும் அவர்கள் மூலமாக மகிமை அடைவதாக கடவுள் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவருடைய திட்டம் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுவதாக உமக்கு பிரியமானவைகளை அனைத்து மக்களிலும் நிறைவேற்றும் இந்த நாட்களிலும் ஆண்டுவரை ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற பிள்ளைகள் உண்டு இந்த வாரத்திலே ஆண்டு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு புது வருடத்துக்குள்ளாய் கடந்து வருகின்ற பிள்ளைகள் உண்டு அனைவரை மாசீர்வதியும் வாழ்வு நன்மைகளை தாரும் ஆரோக்கியத்தை தாரும் புதிய நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையட்டும் ஆண்டவர் தருகின்ற அமைதியின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகின்ற காலங்களாக அமைய ஆண்டவர் அருள் வீராக ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டத்தை எங்கள் ஏற்று உமக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றி எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்ற கருவைகளை ஆண்டவர் வீராக துருச்சபை திருப்பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்பதன் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த புத்தாக்கம் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வாழ்க்கையாக வெளிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் ஒரு அருள் தாரும் ஆசீர்வதியும் எங்களை தொடர்ந்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவேன் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடும் நிறைவாயை தங்கியிருப்பதாக